டெய்லி டேஸ்ட் தி டெய்லி. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் புதிதாக பொருத்தப்பட்ட உயர்மின் கோபுர விளக்குகள் சேதமடைந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். சென்னை மதுரவாயலிலிருந்து பெங்களூரு செல்வதற்கு தேசிய நெடுஞ்சாலையை ஆறு வழி சாலையாக விரிவாக்கம் செய்யும் பணிகள் 5 ஆண்டுகளுக்கும் மேலாக நடந்து வருகிறது. இந்த நிலையில் புதிய தார் சாலை அமைக்கப்பட்ட இடங்களில் சுமார் 30 அடி உயரத்தில் அமைக்கப்பட்ட உயர்கோபுர மின் விளக்குகளில் பல மின் விளக்குகள் சேதமடைந்துள்ளன. இதனால் இரவு நேரங்களில் இருள் சூழ்ந்து காணப்படுவதால் வாகனங்களை இயக்குவதற்கு சிரமம் ஏற்படுகிறதென பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ராணிப்பேட்டையில் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் உள்ள குளறுபடிகளை நிவர்த்தி செய்யக்கோரி ஓய்வூதியர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கத்தின் சார்பில் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தில் உள்ள குளறுபடிகளை நிவர்த்தி செய்யக்கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் சுந்தரேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஓய்வூதியர் சங்கத்தினர் 30க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இதில் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் உள்ள குளறுபடிகளை களையக்கோரி விடிய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டன. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் அவரது உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டனர். சோளிங்கர் தென் வன்னியர் தெருவை சேர்ந்த ஜீவா என்பவரும் அதே பகுதியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வியும் கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ள நிலையில் தனது வீட்டில் தமிழ்ச்செல்வி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அவரது உறவினர்கள் அவரது தற்கொலைக்கு அவரது கணவர் ஜீவாவே காரணம் என கூறியும் அவரை கைது செய்ய வலியுறுத்தியும் அரசு மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அவரைக்காய் விளைச்சல் அதிகரித்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஓசூரை சுற்றிய பகுதி மலைப்பாங்கான இடம் என்பதால் தானிய பயிர்களுக்கிடையே பணப்பயிராக அவரைக்காய் சாகுபடி செய்யப்படுகிறது. அந்த வகையில் கடந்த சில மாதங்களாக பெய்து வரும் மழையின் காரணமாக ராமபுரம், கோவிந்த அக்ரஹாரம் ஆகிய பகுதிகளில் அவரை விளைச்சல் அமோகமாகியுள்ளது. 50 கிலோ எடையுள்ள ஒரு மூட்டை சுமார் 2000 to 2200 ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புரதச்சத்து நிறைந்த அவரைக்காயை பொதுமக்களும் விலையை பொருட்படுத்தாமல் ஆர்வத்துடன் வாங்கிச் செல்கின்றனர். நெல்லை மாவட்டத்தில் விடிய அரசின் சபாநாயகர் அப்பாவுவின் சொந்த தொகுதியில் உள்ள ஊராட்சியில் குண்டும் குழியுமான சாலைக்கு திராவிட மாடல் பள்ளம் என்று பெயரிட்டு இங்கு வந்து விழுவதற்கு பதில் மாற்று சாலையை பயன்படுத்தவும் என வைக்கப்பட்ட பதாகையால் பரபரப்பு ஏற்பட்டது. காவல் கிணறு ஊராட்சியிலிருந்து பெருமாள் புதுக்குளம், அழகிய நம்பியாபுரம், கணபதியாபுரம் மற்றும் புதூர் வழியாக செல்லும் சாலை சிதிலமடைந்து குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் விடிய அரசின் பஞ்சாயத்து நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து பதாகை வைத்ததால் பரபரப்பு நிலவியது. திருப்பூரில் கையாடல் செய்த திமுக நபரை அறங்காவலராக நியமிக்கக்கூடாது என வலியுறுத்தி ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் குலதெய்வ கோவிலை சார்ந்தவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலம்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள கோவிலில் கையாடல் செய்ததற்காக நிர்வாகக் குழுவிலிருந்து நீக்கப்பட்ட திமுகவை சேர்ந்த முத்துக்குமார் என்பவர் சில திமுக நபர்களுடன் சேர்ந்து அந்த கோவிலை இந்து சமய அறநிலையத்துறை வசம் எடுத்துக்கொள்ள கோரிக்கை விடுத்து தன்னை அறங்காவலராக நியமிப்பதற்கான பணிகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கோவிலை சார்ந்தவர்கள் தங்களை ஆலோசிக்காமல் எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது என விடியா திமுக அரசின் இந்து சமய அறநிலையத்துறையை வலியுறுத்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கும்பகோணம் தூய அலங்கார அன்னை தேவாலய ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மாதாவை வழிபட்டனர். இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான தேர்பவனி எதிர்வரும் 14ஆம் தேதி இரவு நடைபெற உள்ளது. நெல்லை மாவட்டம் வடக்கன்குளம் பரிசுத்த புதுமை பரலோக அன்னை ஆலயத்தின் திருவிழா கொடியேற்றத்துடன் கோலகலமாக துவங்கியது. சின்ன ரோமாபுரி என்றழைக்கப்படும் பழமையான இந்த திருத்தலத்தின் 327ஆம் ஆண்டு திருவிழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மத்திய பட்ஜெட்டில் கட்டுமானத்துறைக்கு நிதி ஒதுக்கீடு செய்யாததை கண்டித்து கட்டுமான மற்றும் மனை தொழில் கூட்டமைப்பு சார்பில் திருச்சியில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசின் நிதியை தமிழக கட்டுமானத்துறைக்கு கட்டாயம் ஒதுக்கீடு செய்ய வேண்டும், கட்டுமானத்துறைக்கு தனி அமைச்சகம் அமைக்க வேண்டும், கட்டுமான பொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்ய ஒழுங்குமுறை விற்பனை ஆணையம் அமைத்திட வேண்டும், பொறியாளர் கவுன்சில் அமைக்க வேண்டும், கட்டுமான பொருட்களின் GST வரியை 5% குறைத்திட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது.